देवनागीय कर्तावे उम्मेंदेंदेकुं तूदिपे अल्लेलुया 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 கொண்டு மகிழ விடாதிரும் கத்தாவையின் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதிரும் நீரென்னை கை தூக்கி எடுத்த படிய நானும்மை என்றென்றும் போற்றுவே நீரென்னை கை தூக்கி எடுத்த படிய நானும்மை என்றென்றும் போற்றுவே என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் தூதிப்பே மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் துதிக்கிறோம் இந்த இறக்கங்களுக்காய் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே நம்முடைய வசனத்தின் மூலமாய் இது எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே ஆமென் இன்றைக்கு நம்முடைய வேத வசனத்தின் ஆராய்ச்சிக்கு ஆதாரமாக 2 சாமுவேல் 16 ஒன்றிலிருந்து 13 வசனங்களை நாம் தியானிக்கலாம் யாராவது ஒருவர் 2 சாமுவேல் 16:1-13 வசனங்களை வாசியுங்கள் தாவீது மலை உச்சியிலிருந்து சற்றுப்புறம் நடந்து போன போது இதோ மேவிபோவசத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான் அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 ராட்சப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சை ரசமும் இருந்தது ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசுக்கிறதற்கும் திராட்சை ரசம் வனாந்திரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதுக்குமே என்றான் அப்பொழுது ராஜா உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி எருசலேமில் இருக்கிறான் இன்று இஸ்ரேலில் விட்டால் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான் அப்போது ராஜா சீபாவை நோக்கி மேவிபோசத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான் அதற்கு சீபா ராஜாவாகிய என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தய கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான் தாவீது ராஜா பகுரே மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான் சீமேயி அவனை தூஷித்து இரத்த பிரியனே பேலியாவின் மனுஷனே தொலைந்து போ சவுலின் சரத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்படையை திரும்ப பண்ணினார் கர்த்தர் ராஜபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார் இப்போதும் இதோ உன் அக்கறாய் நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான் அப்போது சிரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன் நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான் அதற்கு ராஜா
செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளைத்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமையையும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான். திருமறையின் திவ்ய காட்சிகளை நாம் தியானித்து வருகையிலே தாவீதுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தாவீது நம் எல்லோருக்கும் தெரிந்த விதமாய் தேவனுக்கு மிகுந்த பிரியமாயிருந்தான். தேவன் அவனுக்கு எல்லா சத்துருக்களிலுமிருந்து இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபைகளை அவனுக்கு கொடுத்திருந்தார் என்று நாம் பார்த்தோம். ஆனால் தேவன் கொடுத்த கிருபையை அவன் எல்லா காலமும் அதை பொக்கிஷமாய் கருதாமல் சில சமயம் அதை அவன் உதாசீனப்படுத்தி தன்னுடைய பாவத்தில் அவன் விழுந்து போனான் என்று பார்த்தான். பாவத்தில் அவன் விழும்போதே தேவன் அந்த பாவத்திற்கான பரிகாரங்கள், அவனுடைய வாழ்க்கையில அது என்ன நடக்க போகிற காரியங்கள் என்பதை குறித்து அவர் அவனுக்கு எச்சரித்திருந்தார். தேவன் எச்சரித்த பிறகும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஜாக்கிரதையாய் கவனமாய் இருந்து ஆண்டவருடைய கிருபைகளுக்காய் அதிகமாய் அவரிடத்துல கெஞ்சி தன்னுடைய வாழ்க்கையை அவன் பாதுகாத்து கொள்ளாமல் அவன் திரும்ப தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல அவன் தன்னுடைய எல்லா காரியத்தையும் ஒப்புரவாகி மறுபடியும் அவரோடு இசைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தேவன் தனக்கு எச்சரித்த காரியத்தை குறித்து அவன் யோசிக்க மறந்து விட்டான். அப்படி யோசிக்காததினாலே, அதை குறித்து அவன் தன்னுடைய எண்ணத்தில் கொள்ளாததினாலே தேவன் சொன்ன எல்லா காரியங்களும் அவனுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக அவன் செய்த பாவத்தின் விளைவாக நிகழ்ந்தது என்பதை நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு அதை இன்னும் கொஞ்சம் விரிவாய் பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எப்படி அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே முதலாவது கொலைகாரத்தனம் வந்தது என்று பார்த்தோம். அதுக்கு பிறகு அசூசியான காரியங்கள் அதற்கு முன்பாகவே வந்தது என்று பார்த்தோம். அதுக்கு பிறகு தேவன் அப்சலோ மாதிரி ஒரு பொல்லாங்கு செய்கிற எண்ணத்தை அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறதை பார்க்கும். எல்லா பொல்லாங்கும் தேவனிடத்திலிருந்து வராமல் பிசாசினிடத்திலிருந்து வருகிறதே, அது இல்லாம பொல்லாங்கு செய்யக்கூடிய மனிதர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய கிருபை எப்பொழுதும் நம்மை இந்த பொல்லாங்கு செய்யும் மனிதர்களிடத்திலும் பொல்லாங்கு செய்யும் ஆவிகள் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே வந்து தங்கிவிடாதபடிக்கும் எப்பொழுதும் அவர் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தாவீது அவன் பாவத்தில் விழுந்தபோது சில வகையான பாதுகாப்புகள் அவனை விட்டு விலகி போனதை பார்க்கும். அந்த பாதுகாப்புல ஒண்ணு என்னன்னா, இந்த மாதிரி பொல்லாங்கி நாவிகள் பொல்லாப்பு செய்யக்கூடிய காரியங்கள் வேதனை உண்டாக்கும் வழிகள் அவனுடைய குடும்பத்துல வந்து அமர்ந்து விடுகிறது. தீய ஆவிகள், துஷ்டத்தனங்கள், அக்கிரமங்கள், மிக பாவமான காரியங்கள் இதெல்லாம் அவனுடைய பிள்ளைகளிடத்துல வந்து வருகிறது என்று பார்க்கிறோம். அதனாலதான் வந்து ரொம்ப மோசமான ஒரு பாவம் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய குமாரனின் மூலமாக வருகிறது. அந்த பாவத்தின் விளைவாக அந்த அந்த நடந்த ஒரு காரியத்தின் பழி வாங்குதலாக அவனுடைய இன்னொரு மகன் அவனுடைய மூத்த மகனை கொன்று போடுகிறான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நடந்த பிறகு தவறு செய்தவன் மன்னிக்கப்பட்டால் கூட அவனுடைய இதயத்திலே தாவீதை அவன் வெறுப்பாகவே பார்க்கிறான். அவன் வெறுப்பாக பார்ப்பதினாலே மேல 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 படைகளையும் நிறைய ஆட்களையும் வந்து
அவன் சேகரித்து தாவீதுக்கு விரோதமாக தாவீதே வந்து ஊரை விட்டு ஓடி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அவன் ஏற்படுத்தினான் என்று நம்ம பார்க்கிறோம். ஓடி போகிறான் தாவீது, வேதனையோடு அவமானங்களோடு நிந்தைகளோடு அவன் ஓடி போகிறான். வேதத்துல நம்ம வந்து சில தேவ மனுஷர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தீமை தங்களை வந்து தாக்காதவண்ணும் ஜெபித்து கேட்டுக்கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனும் அதை அனுகிரகித்தார் என்று பார்க்கிறோம். ஆனா வேதத்திலே வந்து அந்த மாதிரி யாபேஸ் ஜெபித்ததையும் தேவன் அவன் செய்த காரியத்தை அவனுக்கு அருளினார் என்று சொன்ன காரியமும் ரொம்ப சிறிய இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில வசனங்களிலே அது முடிந்து விடுகிறது. ஆனால் தேவன் தீமைகளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அணுகாதபடிக்கு, தீங்கு நாட்கள் அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு அவர் காக்கிறார் என்பது ரொம்ப நாளாக நடக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன் தீமை நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் யாருக்கும் தீமை செய்யாத அந்த எண்ணத்தை, அந்த பாதுகாப்பை, அந்த கிருபைகளை தேவன் நமக்கு முதலிலே கொடுக்க நாம் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில நிறைய நேரம் சில பயங்கரமான அவமானங்கள் நிகழ்வதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே தீமையான காரியங்களை என்னை அணுகக்கூடாது, தீங்கு நாட்கள் என்னை துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லிதான் நான் ஜெபிக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே பொல்லாங்குகள் வருகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே என்னை பயங்கரமாய் துக்கப்படுத்தக்கூடிய சில அவமானங்கள் நிகழ்கிறது. நான் சில சமயம் யோசிப்பேன், ஏன் இந்த மாதிரியான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்று சொல்லி. அப்பதான் எனக்கு தெரியும், எப்போ ஒரு நாள் யாரையோ இத மாதிரி அவங்க வேதனைப்படும்படியா ஏதாவது சொல்லி இருப்பேன். அதனால நம்ம செய்த எல்லா காரியத்தையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில திரும்ப கொண்டு வருவார் என்று நான் சொல்லல. சில நேரங்களிலே தேவ கிருபைகள் நம்மை மூடிக்கொள்கிறது. நாம் செய்த காரியங்களுடைய பலனை நம்ம மீது, தலை மீது வராதபடிக்கு தேவன் நம்மை காக்கிறார். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் செய்த தவறுகளை நாம் உணர வேண்டும். அந்த தவறுகளை நாம் உணர்ந்து முழுமையாய் அந்த ரட்சிப்பிலே பூரணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் சில காரியங்களை, சில அவமானங்களை நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப அனுமதிக்கிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையிலே மனமாறுதல் இருந்ததா? தேவனிடத்திலே அவன் மனம் பொருந்தி திரும்ப சேர்ந்தானா? திரும்ப சேர்ந்தான். அப்போ ஏன் தேவன் அவனுக்கு சொன்ன காரியங்கள், உன்னுடைய பையன் உன்னை இப்படியெல்லாம் செய்ய போறான் அப்படின்னு சொன்ன காரியங்கள், உன்னுடைய வாழ்க்கையிலே பட்டயம் நீங்காது இருக்கும் என்று சொன்ன காரியங்கள், உனக்கு உன் வரப்போகிற அவமானங்கள், இதெல்லாம் வந்து தேவன் முன்னறிவித்தும் ஏன் அவன் மனம் மாறி அவரிடத்திலே சேர்ந்த பிறகு அவர் வந்து அதை அகற்றவில்லை? வேதத்திலே அநேக இடங்களிலே, சில இடங்களில், நான் அநேக இடங்களிலேன்னு சொல்ல முடியாது, தேவன் செய்வேன் என்று சொல்லியும் மனுஷர்கள் மிகுந்த உபவாசத்தோடும் கண்ணீரோடும் அவரிடத்திலே கெஞ்சி நிற்கும் போது செய்வேன் என்று சொல்லியும் செய்யாமல் இருந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் நடக்கும்படியாய் நான் அனுமதிக்க போகிறேன் என்று சொல்லியும் ஆண்டவருடைய சமூகத்திலே விடாது மன்றாடி அவருடைய சமூகத்திலே நாம் உபவாசங்களோடும் கண்ணீரோடும் போய் சில காரியத்துக்காய் நிற்கும் போது நம்மை மன்னித்தது மட்டுமில்லாமல், நம்முடைய ரட்சிப்பை அவர் நமக்கு திரும்ப கொடுத்தது மட்டுமல்லாமல், நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க, அதாவது நடக்கக்கூடிய காரியங்கள் அதன் விளைவுகளை நம்மிடத்திலிருந்து விளக்க வல்லவராய் இருக்கிறார், கிருபை பொருந்தியவராய் இருக்கிறார், வல்லமை பொருந்தியவராய் இருக்கிறார். ஆனால் அநேக விசுவாசிகள் முழுமையான அந்த ரட்சிப்பு, ரட்சிப்பு உண்டாகவும் ரட்சிப்பு பூரணப்படவும் நான் வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த ரட்சிப்பு என்னிடத்திலே பூரணப்பட வேண்டும் என்று அநேகர் கேட்பதில்லை.
ரட்சிப்பு உண்டாயிடுச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் எளிதாய் எடுத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒருவேளை நமக்கு தெரியாது, தாவீது அவனுக்கு கொடுத்த வெளிச்சத்திலே அவன் வாழ்ந்து வந்தான். அந்த வெளிச்சத்தின்படி தான் செய்த காரியங்களுக்கு பலனெல்லாம் நமக்கு வர வேண்டும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அவருடைய அன்பு மாத்திரம் எனக்கு கிடைச்சது அது போதும், பலனை வேணா நான் அனுபவித்து விடுகிறேன்னு கூட அவன் நினைத்திருக்கலாம். நமக்கு தெரியாது ஏன் அந்த மாதிரி வந்து அவனுடைய வாழ்க்கையிலே பயங்கரங்கள் அனுமதிக்கப்பட்டது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அனுமதிக்கப்பட்டது. அந்த பயங்கரங்களை அவன் எப்படி எதிர்நோக்குகிறான் அதுதான் ரொம்ப முக்கியம். வேதனையான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில நடக்கிறது. தீயினால் சுட்டப்புண் ஆறும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்று சொல்லி திருவள்ளுவர் சொல்லும். அதாவது பயங்கரமான காயம் வந்து தீப்புண் காயம்தான், எல்லாருக்கும் தெரியும். அது அந்த தீப்புண் காயம் வந்து ஒருவனுக்கு அதாவது முகத்திலேயோ இல்ல வேற இடத்திலேயோ வந்து அது அமைந்து விட்டால் பேர்ன் இன்ஜுரி, அவர்களுடைய அந்த தோற்றத்தையே விகாரப்படுத்தி ஒரு பயங்கர வேதனையான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் அவர்களை கொண்டு செல்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும். திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான காரியத்தை கூட மனிதர்கள் தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் வார்த்தையினால் கொலை செய்கிறார்களே அந்த வார்த்தைகளை அனுபவித்தவர்கள் அதிலிருந்து மீள்வது மகா கடினம். தீப்புண்களிலிருந்து மனிதர்கள் மீண்டு விடலாம், ஆனால் சொற்களினால் மனிதர்கள் காயப்படுத்தி விட்ட பிறகு அந்த சொற்களின் தாக்குதலிலிருந்து மனிதர்கள் வெளியில வருவதற்கு ரொம்ப கடினமா இருக்கும். சில சமயம் வரவே முடியாமல் அந்த வேதனையோடே இறந்து போகும் மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். மன்னிப்பது வேற விஷயம், தவறாய் துன்புறுத்தும்படியாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளிலிருந்து வெளியில வர்றது வேற விஷயம். இவை இரண்டுக்கும் ரெண்டோ நிறைய வித்தியாசம் இருக்கு. காயப்பட்டவர்களை மன்னிக்கிறது வேற விஷயம், காயப்படுத்திய பிறகு அந்த காயத்திலிருந்து நாம் வெளியில வருவது ஒரு பெரிய அற்புதம். அந்த அற்புதத்தை ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு செய்ய முடியும். தாவீதுக்கு அந்த பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது. அவனை எப்படியெல்லாம் தூசி, அதாவது ஒரு ஒரு நிமிஷத்திலே அவனை பார்த்து கோபத்திலே தூஷிப்பது வேற விஷயம், தூஷித்து கொண்டே நடந்து கொண்டு இருப்பது மற்றொரு விஷயம். வேதத்துல போட்டிருக்கு அந்த சீமேயி என்ன பயங்கரமான வார்த்தைகளை பேசுறான். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஆள் பேசினான்னு நம்ம பார்த்தோம், நாபால். அவன் வந்து தன்னுடைய வேலை, சில நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அடிமைகள் தன்னுடைய எஜமானர்களை விட்டு ஓடி போறாங்கன்னு சொல்லி தாவீதை சொல்றான். எவ்வளவு வேதனையான வார்த்தைகள் பாருங்க. சீமேயி தாவீது வேதனையிலே நடந்து ஓடி போய் கொண்டிருக்கிறான். அவனை சுற்றி இருக்கிற அவனுடைய நண்பர்கள், அவனுடைய அவனுக்கு விசுவாசமாயிருக்கிற பிரபுக்கள், அவனுடைய குடும்பத்தினர் எல்லாரும் கூட போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் வேதனையோடு போய் கொண்டிருக்காங்க. அந்த வேதனையின் மத்தியிலே அவனை பார்த்து எப்படியெல்லாம் தூஷிக்கிறான். பாவி, உன்னாலதான் இப்படி, நீ ரொம்ப கெட்டவன், நீ ஒரு இரத்த பிரிய மோசமானவன், உனக்கு அதனால இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி தூஷிக்கொண்டு, இதனால வந்து அந்த சீமியைக்கு என்ன கிடைக்கிறது? ஒருவேளை யாருக்கு தெரியும், இதெல்லாம் பார்த்து அந்த சீமியை இப்படி எல்லாம் தூஷிக்கிறான் என்று சொல்லி அப்சலோம் இடத்துல யாராவது போய் சொன்னா இந்த சீமைக்கு ஏதாவது பதவிகள் கிடைக்கலாம், இல்ல பொரு உதவிகள் கிடைக்கலாம், ஏதாவது நடக்கலாம். ஒருவேளை அதுக்காக அவன் அவன் இப்படி செஞ்சிருக்கலாம். இல்ல நேச்சுரலாவே சில பேருக்கு சில பேரை பிடிக்காது. சீமைக்கு வந்து நமக்கு தெரியாது அவன் ஒரு பெஞ்சமின் என்று தாவீதே சொல்றான். அவன் வந்து சவுளுடைய ஜாதிக்காரன், சவுளுடைய கோத்திரக்காரன், அதனால அந்த அஃபினிட்டி இருந்திருக்கலாம் சவுலுக்கு. சவுல் இடத்துல இருந்து ராஜ்யபாரம் யூதா கோத்திரத்துக்கு வந்து விட்டது. தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்ததுனால அந்த ஜாதி வெறுப்பு இருந்திருக்கலாம் அவனுக்கு.
அது வந்து இந்த அளவுக்கு பயங்கரமாய் ஒரு மனிதனுக்கு விரோதமாய் அவன் தூஷிப்பதற்கு விரோதமாய் வரும் அந்த மாதிரி எல்லாம் நான் மனிதர்களை பார்த்திருக்கிறேன். தேவையே இல்லாம வந்து நம்மை வேதனைப்படுத்தி விட்டு போவார்கள், தூஷிவித்து போவார்கள், பார்த்திருக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம். நான் வந்து சென்னையில என்னுடைய முந்தின வேலையில நான் இருக்கும் போது நான் வேலை செய்த இடங்களிலே நிறைய பேருக்கு என்னை வந்து பிடிக்கும். அவர்களுக்கு என்னுடைய ஆராய்ச்சிகள் அவர்களுக்கு வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சில பேருக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக சுத்தமாகவே பிடிக்காது. அந்த மாதிரி பிடிக்காதவர்களுக்கு நண்பர்களுக்கு வெளியில இருப்பாங்க, அவங்களும் வந்து என்னை பார்க்காமலேயே என் மீது வெறுப்பை வளர்த்து கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் மோசமாய் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன், என்னுடைய நண்பர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மனிதர்கள் இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு வந்தாலும் அந்த வெறுப்பை அந்த காரியங்களை வந்து தொடர்ந்து வைத்துக் கொண்டு இங்கேயும் வந்து அந்த மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால பொல்லாப்பையும் தூஷணங்களையும் பரிபூரணமாய் நம் இடத்திலிருந்து நாம் எடுத்து போட முடியாது. மனிதர்கள் இப்படியும் இருப்பார்கள், அப்படியும் இருப்பாங்க. தேவ பக்திக்குரியவர்கள் எப்பொழுதும் அநேகம் பேர் அந்த ஒரு வெறுப்பை வைத்துக் கொண்டே தூஷிப்பவர்கள் அதிகமாயிருப்பார்கள். தாவீதுக்கு தூஷிப்பவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதனாலதான் அப்சலோமால எளிதிலே தாவீதை வீழ்த்த முடிந்தது. ஏன்னா ஆண்டவரை நேசிப்பவர்களுக்கு நேச்சுரலாகவே விரோதிகள் பலத்து விடுவார்கள். வேதத்திலே போட்டு ஆண்டவர் சொல்றார், பச்சை மரத்திற்கு இப்படி செய்வார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு எப்படி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி, உங்களுக்காக நீங்க ஜெபிங்க, உங்களுக்காக இதெல்லாம் செய்யுங்க, நீங்க வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லுகிறார். பட்ட மரம்னா என்ன? பட்ட மரம்னா நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில் வந்து பாவம் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தாவீதுடைய வாழ்க்கையிலே பாவம் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருந்தது மாதிரி. அப்போ அநேக நேரத்துல நாம் பயங்கரமான பின்விளைவுகள் உண்டாக்கும்படியான காரியங்களை நமக்கு தெரியாமல் செய்து விடுகிறோம், சில சமயம் தெரிந்தே செய்து விடுகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை பட்ட மரத்திற்கு ஏற்றதா இருக்கிறது. ஆண்டவர் வந்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் பச்சை மரம், அவர் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், யாரையும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் அவர் அவமானப்படுத்தினதும் இல்லை, தீமை செய்ததும் இல்லை, நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி தெரிந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட பச்சை மரமாகி அவருக்கு எவ்வளவோ பேர் தூஷித்தார்கள், எவ்வளவு பேர் அவரை வந்து இழித்துரைத்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவராக இயேசு இப்படி சொன்னார், பட்ட மரமாகி எனக்கு இப்படி செய்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி செய்வார். அதனால நேச்சுரலாகவே ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதிகள் பலத்திருக்கிறார்கள், விரோதிகள் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்கள் தூஷிப்பதற்கு தயங்குவதில்லை. ஆனா அந்த தூஷணம் எப்படி நம்மை தாக்குவதற்கு நாம் அனுமதிக்கிறோம் என்பதற்கு எந்த அளவிற்கு நம்ம இடத்துல தேவ கிருபை இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம் சந்தோஷத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா நான் ஒரு என்னுடைய நண்பர் ஒருவரிடத்துல சொல்லிக் கொண்டிருந்தேன், ஜூலியஸ் சீசர் அவர் வந்து ரொம்ப எளிதாக தப்பித்திருக்கலாம் அவரை கொலை செய்வதற்கு சூழ்ந்த போது. அவருக்கு வந்து எதை தாங்க முடியவில்லை என்றால், புரூட்டஸின் கரங்களிலே கத்தி இருப்பதை பார்த்தவுடன் வாழ்விலே அவருக்கு இருக்கும் நம்பிக்கை முடிந்து விட்டதாம். எல்லாரும் தூஷிக்கிறார்கள், எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டியவன் என்று சொல்லி எனக்கு விரோதமாய் வருகிறார்கள், நான் மிகவும் நம்பின புரூட்டஸினுடைய கரங்களிலே கத்தி இருக்கிறதே எனக்கு விரோதமாய் என்று சொல்லி வேதனையிலே மடிந்து போனான் என்று சொல்வார். அதாவது தப்பிப்பதற்கு நம்ம எப்போ தயாராகுவோம் என்றால், நம்மை நேசிக்கிற ஆண்டவனுடைய அன்பின் மேல் நமக்கு நம்பி இருக்கும்போது. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், இந்த உலகம் எப்படி பழித்துரைத்தாலும் அவருடைய நேசம், அந்த நேச கொடி என் மேல் பறப்பதினாலே
நான் மனிதனாக உலா வருவேன், நான் வந்து அது வந்து என்னுடைய வாழ்க்கையில என்னை ஊக்குவிக்கும் என்று அந்த ஒரு எண்ணம் என்னுடைய வாழ்க்கையில நடத்தி கொண்டு போகும். தாவீதுக்கு அந்த எண்ணம் இருந்தது. நான் அவன் தன்னை பாதுகாக்காமல் தவறிவிட்டான் என்றெல்லாம் சொன்னேன். ஆனால் நேசம், தேவ நேசம் என்னோடு கூட இருப்பதினாலே எல்லாரும் என்னை தூஷித்தாலும், எல்லாரும் என்னை என்னுடைய பையனே வந்து என்னை இப்படி துரத்தி விட்டாலும், ஆண்டவருடைய நேசம் எனக்கு இருக்கிறதுனால நான் உயிர் வாழ ஆசையாயிருக்கிறேன். அவருடைய பர்பஸ் எனக்கு இருக்கிறதுனால நான் உயிர் வாழ ஆசையா இருக்கிறேன். ஏதோ அப்பா கொஞ்சம் திட்டாரு, அம்மா திட்டாரு என்று சொல்லி தூக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தாவீது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகல. தாவீது அவனுக்கு வந்து எல்லாம் இழந்து போனாலும், சீமையை மாதிரி ஒரு மனுஷனை தேவன் தூஷிப்பதற்கு அனுமதித்தாலும், ஆண்டவர் தன்னுடைய ரட்சகர் என்பதையும், அவர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதையும், தனக்கு நிச்சயமாய் ஆதரவளிப்பார் என்பதையும், தன்னை திரும்ப வரப்பண்ணுவார் என்பதையும் ஒரு காலம் தாவீது மறக்கவில்லை. அதுதான் வந்து ரட்சிப்பினுடைய கிருபைகள். அந்த கிருபைகளை தேவன் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். எந்த காலகட்டத்திலும், எப்படிப்பட்ட வீழ்ச்சியிலும் தேவனிடத்திலே தன்னை ஸ்திரப்படுத்தக்கூடிய அந்த கிருபைகளை தாவீதுக்கு கொடுத்திருந்ததுனாலதான் அவன் வந்து சொல்றான், அவனை தடுக்காதீர்கள், சீமையை தடுக்காதீங்க, அவன் வந்து தூஷித்து போட்டான், அதெல்லாம் பார்த்து தேவன் என்னுடைய இந்த வேதனை எல்லாம் என்னிடத்துல இருந்து எடுத்து போடுவாரே அப்படின்னு சொல்றான். நாம கூட இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருக்கிறோம். நம்மை பொல்லாங்காய் தூஷிப்பவர்கள், நம்மை வேதனைப்படுத்துபவர்கள், நமக்கு வரவேண்டிய நன்மைகளை கெடுப்பவர்களை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம வந்து, ஆண்டவரே இதையெல்லாம் பார்த்து என்னுடைய வேதனைகளை நீங்க எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லணுமே தவிர, நாமே அவர்களுக்கு பதில் செய்யணும், என்னை வேதனைப்படுத்தினால் நான் உன்னை வேதனைப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடாது. பலனை வந்து அவர் கொடுக்கட்டும், நாம அவரிடத்திலே ஸ்திரப்படுவோம். தாவீதனிடத்திலிருந்து இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னை பாதுகாக்க கொள்ள தவறிவிட்டான் என்ற காரியம் நம்முடைய இதயத்திலே வரணும். அதே சமயத்துல தேவனிடத்திலே எப்பொழுதும் ஸ்திரப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தான் என்ற எண்ணம் நமக்கு வரும். மற்றவர்கள் பயங்கரமாய் தூஷிக்கும் போதும், வீழ்ச்சியிலேயே அவன் விழுந்து போதும், எல்லாவற்றையும் இழந்து உயிருக்காக அவன் ஓடும் போதும், அந்த எண்ணம் அவனுடைய இதயத்துல எப்பொழுதும் இருந்தது. சில சமயம் வயதாக வயதாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான நினைப்பு வருது. நம்முடைய நம்ம இன்னும் எவ்வளவு நாட்கள் நல்லா வேலை செய்ய முடியும், எவ்வளவு நாட்கள் பிரயோஜனமா இருக்க முடியும், எவ்வளவு நாட்கள் அவருடைய ஊழியத்திற்காக நான் பிரயோஜனமா இருக்க முடியும், எவ்வளவு நாட்கள் எனக்கு தேவன் கொடுத்த வேலையிலே நான் பிரயோஜனமா இருக்க முடியும். ஒருவேளை தாவீதுக்கு கூட அந்த மாதிரி எண்ணங்கள் வந்திருக்கலாம். அப்போ அப்சலோம் தாவீது என்று பார்க்கும்போது, அப்சலோம் வந்து இளம் வயதா இருக்கிறான், அவனுக்கு நிறைய ஆதரவு இருக்கிறது, அவனுக்கு ஃபேவர் பண்ணுவாரா, ஆண்டவர் வந்து தாவீதுக்கு ஃபேவர் பண்ணுவார். ஆனா தாவீது அழகாய் ஒரு வசன அந்த சங்கீதத்துல, என்னுடைய முதிர் வயதுலையும் என்னை நீர் கைவிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். முதிர் வயதுல தேவன், அதாவது ஆண்டவர் வந்து நம்ம நம்ம பிள்ளைகளை நம்ம பார்க்கும்போது, சிறு குழந்தையா இருக்கும்போது நம்ம என்னைக்கு நம்ம பிள்ளைய எப்படி பாக்குறோமோ அதே மாதிரிதான் அவங்க 25 வயசு வளர்ந்த பிறகும், 26 அதுங்க 40 50 வயசானாலும், அந்த முதல் நாள் அந்த குழந்தையா இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது அந்த பார்வை தான் நமக்கு பெற்றோர்களாகிய நமக்கு ரொம்ப நாட்களுக்கு பின்பாகவும் தொடர்கிறது. அதே மாதிரிதான் தேவன் நம்மை உருவாக்கும் போது அவருடைய இதயத்துல நாம் எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான் கடைசி நாட்களிலும் வரைக்கும் நம்ம இருக்கோம். அவன் நம்ம வயதானவனோ, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இனிமே இவர்களால் பிரயோஜனம் இல்லை என்பதனால நம்மை கைவிடுவதில்லை. தாவீதையும் மக்கள் கைவிட்டார்கள், நிறைய நண்பர்கள் கைவிட்டுட்டாங்க, ஆனாலும் தேவன் அவனை கைவிடாது இருந்தார். ஏன்னா தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து, அந்த அப்பா
பிள்ளை என்ற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து. அதனாலதான் அவன் சொல்றான், தேவன் இதையெல்லாம் பார்த்துட்டு என்னிடத்துல இந்த வேதனையை எடுத்து போட்டோம். அவனுக்கு நன்றாக தெரியும், தேவனால் ஒரு நிமிடத்துல இந்த அவமானங்களையும் நிந்தைகளையும் எடுத்து போட முடியும். அவனுக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையில கூட அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கலாம். இவ்வளோ அவமானங்கள் வந்துச்சு, இதை ரிவர்ஸ் பண்ண முடியாத பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் மாதிரி ஆகிட்டு இருக்கேன்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவனால் எல்லாவற்றையும் சரி பண்ண, தாவீதுடைய வாழ்க்கையில அவர் சரி செய்தார், எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரியான காரியங்களை தேவன் எல்லா நேரத்திலும் நமக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கும்படியாய் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில எந்த அவமானங்கள் வந்தாலும் ஆண்டவரே, அந்த அவமானத்தின் விளைவுகளிலிருந்து எங்களை மறுபடியுமாய் எடுத்து போடுங்க ஆண்டவரே, மறுபடியுமா நிலை நிறுத்துங்க. அப்போ அந்த அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கட்டும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு வரட்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிதாய் உம்மிடத்துல பிறக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு அந்த விசுவாசத்தை தாரும். பழையனெல்லாம் ஒழிந்து என்னுடைய வாழ்க்கையை புதிதாய் ஆண்டவர் மாற்றி விட்டார், எல்லாம் புதிதாய் இருக்கும் என்ற எண்ணம் எனக்கு வர இது உதவி செய்தல். இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உம்மை நோக்கி கூப்பிட நீர் என்னை குணமாக்கினி, உம்மை நோக்கி கூப்பிட நீர் என்னை குணமாக்கினி, பாதாளத்திலிரு என்னை ஏற பண்ணி என்னை நீர் பாதாளத்திலிரு என்னை ஏற பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே. கர்த்தரை நோக்கி கெஞ்சினே, கர்த்தாவே உம்மை கூப்பிட்டே கர்த்தரை நோக்கி கெஞ்சினே. என் கூலம்பலை நீர் கழிப்பாக மாற்றி கழிப்பின் கட்டின கட்டினி, என் கூலம்பலை நீ கழிப்பாக மாற்றி கழிப்பின் கட்டின கட்டினி. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.